இது இந்தியா முழுக்க சாரி பாரத் முழுக்க பாரத் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அண்ட் இட் ஹேஸ் டு நீ ரீச் அவுட் டு எவ்ரி ஒன் சூப்பர் சூப்பர் வரேன்டா பேசிட்டு பண்ண ஜாலியாக நாம் சொன்ன மாதிரி அடாப்ஷன் பற்றின ஒரு படம் அண்ட் ஐ திங்க் இது இந்தியா முழுக்க சாரி பாரத் முழுக்க பாரத் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அண்ட் இட் ஹேஸ் டு நீ ரீச் அவுட் டு எவ்ரி ஒன் என்ன நண்பா இந்த படத்துல என் கதாபாத்திரம் பேரு தியாகி தியாகமே வாழ்க்கையில செய்யாத ஒரு தியாகி சில கதாபாத்திரங்கள் நம்ம ஏன் எப்படி வாழணுங்கிற உதாரணமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் சில கதாபாத்திரங்கள் நம்ம எப்படி வாழ்ந்துட கூடாதுன்னு பதிவு செய்யறதுக்கு பண்ணுவோம் தியாகி அப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரம் இளையராஜா அவர்களோட மியூசிக் ஒரு வரமாக இருக்குது எனக்கு நான் முருகா படத்தின் மூலமாக ஆரம்பித்தேன் அந்த படத்தில் தெரிஞ்ச ஒரே டெக்னீஷியன் வாஸ் கார்த்திக் ராஜா சார் நம்ம எல்லாருமே புது இயக்குனர் புது நடிகன் அப்படின்னு ஆரம்பித்தோம் 2007 டூ தௌசண்ட் 2023 ஆயிருக்கு இளையராஜா அவர்களோட மியூசிக்கில் ஒரு படைப்பு அமையிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனமார்ந்த நன்றி டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் ஏன்னா அவங்கள ரொம்ப காலமாக தெரியும் ஆனால் அவங்களோட கரியரே போத் அஸ் அன் ஆக்ட்ரஸ் அஸ் வெல் அஸ் அஸ் டிரெக்டர் ஒரு ஆரோகணமாகவே இருந்திருக்கும் அவங்க நெருங்கி வா முத்தமிடாதேன்னு ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப நெருங்கி வந்தோம் ஆனால் எனக்கு முத்தம் கொடுக்கல அந்த படம் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் ஓனர் ஆகிட்டாங்க எப்போ தாண்டா இந்த அம்மனி கூப்பிட போகிறாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சடன்லி ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க ஆர் யூ ஓகே பேபி டு டூ அ ஃபில்ம் வித் மீ நான் சொன்னேன் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்போலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் ஐ பி ரைட் தேர் ஸோ கதாபாத்திரம் என்ன இதுன்னு அவங்க கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தாங்க பட் என்ன எப்படி தியாகியாக விஷுவலைஸ் பண்ணி இந்த கதாபாத்திரம் எனக்கு கொடுத்தாங்கங்கிற ஒரு ஒரு ஆச்சரியம் எனக்கும் இருக்குது பிகாஸ் அந்த கேரக்டர் வாழற ஒரு ஒரு தருணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கூடவே படத்தில் ஒரு சின்ன கொரியோகிராஃபிக் பீஸ் ஒரு ஒரு குட்டி அசோக் எனக்கு ஒரு சாங் தேவைப்படுது நீயே கொரியோகிராஃப் பண்ணு ஒரு குட்டி செக்மெண்ட்டாக ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷத்துக்கு மட்டும் வரும் அது சரி மேம் ரெஃபரன்ஸ்க்கு சாங் ஏதோ பேஸ் இருக்கா எனக்கு அதுக்கு முன்னாடி வர ராஜா சார் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர்னு தெரியாது சடன்லி ஷீ செட் இல்லை அசோக் நீ முதல்ல டான்ஸ் பண்ணிடு ராஜா சார் அப்புறம் மியூசிக் போட்டுக்கிறாருன்னு சொன்னார் அப்போ தான் ராஜா சார் மியூசிக் பண்ணுறாரா அண்ட் செகண்ட்லி ஒரு மாண்டேஜ் சாங்க்கு ஏதோ பறவைகள் பறக்குது ஒரு சூரியனோட சன்ரைஸ் சன்செட் காமிக்கிறோம் ஹீரோ ஹீரோயின் ஓடுறாங்க மரத்துக்கு முன்னாடி ரவுண்ட் அடிக்கிறாங்கன்னா மியூசிக்கை போட்டுடலாம் ஒரு டான்ஸ் பேஸ் தாளம் பேஸ் ரிதம் பே ஓரியன்டான ஒரு பாடலுக்கு அதனால தான் அவர் இசை ஞானியாக இருக்கார் போல ஹி ஆக்சுவலி அதுக்கு விஷுவல் பதிவானதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மியூசிக் போட்டார் பட் அப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது மேம்கிட்ட சொன்னேன் மேம் அவர் அவரோடய ஒரு மியூசிக் பீஸ் எடுத்து நம்ம பண்ணோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் விச் வாஸ் வி டுக் அப் சலங்கை ஒலியிலேருந்து தக்கிட்ட ததுமி தன் தில்லான அந்த பாட்டுக்கு தான் நம்ம ஆடினோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸில் காப்பிரைட் இஷ்யூஸாக என்னன்னு தெரியல அந்த பாடல் அப்படியே பதிவாக முடியல படத்தில் பட் ஐ திங்க் இந்த தருணத்தின் மூலமாக வி வுட் லைக் டு சே தட் அது நான் நோயிங்லி அன்நோயிங்லி பட் மனசார கே விஸ்வநாத் சருக்கு இந்த டீமோட ஒரு குட்டி ஸ்ரத்தாஞ்சலி அண்ட் வித் மேம் சொன்ன மாதிரி இந்த படத்தில் பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இருக்காங்க நான் இப்போ சமுத்திரகனி அவரை கனி அண்ணன்னு கூப்பிடுவேன் கனி சார்னு சொல்லி இப்போ கனி ப்ரோன்னு கூப்பிடணும் அவரை ஆஃப்டர் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் எஸ்பெஷலி ஒரே படைப்பை ஒருத்தர் ரீமேக் பண்ணுறப்ப கூட அதை என்ன வேறு வடிவில் ப்ரெசென்ட் பண்ணலாங்கிற ஒரு ஒரு வர்சட்டாலிட்டி இருக்கிற ஒரு இயக்குனர் ஒரு நடிகராக எல்லாருமே அவரை கொண்டாடிட்டு இருக்கோம் பட் அட் த சேம் டைம் அந்த இயக்கத்தை அவர் விடாமல் இருக்கிற ஷெட்யூல்ஸ்க்கு மத்தியில் வேறு மொழியில் கூட பண்ணும்போது நாக்கு கூட தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சமே வஸ்துந்தி சார் காஸ்டிங் பண்ணும்போது என்னையும் ஞாபகம் வச்சுக்கிங்க ஸோ ஐ திங்க் அவர் ஆர் மிஷ்கின் சார் ஆர் இன்னும் இந்த ஃபங்க்ஷனில் இந்த விழாவில் இப்போ கலந்துக்காத பல நடிகர்கள் இருக்காங்க தஸ் வினோதினி மேம் தஸ் கலைராணி மேம் என்னோடய அப்பாவாக நடித்த கவிதாலயா கிருஷ்ணன் சார் எனக்கு நான் வேறு எடுத்து கொடுங்க ரோபோ சங்கர் ஒரு பட்டாளம் ஆமாம் அனுபமா குமார் மேம் உதயபானு மகேஷ் சார் பல பேர் அண்ட் ஐ திங்க் இது இது எல்லாருமே நான் ஒரு குட்டி கேமியோ தான் பண்ணியிருக்கேன் பட் எல்லாருமே ஒரு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பெயிண்டிங்கில் வண்ணங்களாக இருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் படத்தில் இருக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி இந்த படத்தின் மூலமாக இருக்குது 22nd செப்டம்பருக்கு படம் ரிலீஸ் ஆகுது தயவுசெய்து எல்லாருமே தியேட்டர்ஸில் பார்த்து ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஏன்னா சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் பட் இட் இஸ் நாட் ஒரு ப்ரீச்சிங்கான படம் இல்லை ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு ஒரு ப்ரோசஸாக இருக்கும்
தேங்க் யூ உங்களோட சப்போர்ட் அன்பு ஆதரவு தேவை. தேங்க் யூ ஸோ மச். சொல்லுங்க நண்பா. ஆமா நண்பா. அவரை மட்டும் விட்டுட்டு போறேன்.